கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நந்தினி வாரிசுகள். நாங்கள் ஆல்ரெடி போகோலாண்டுக்கு வந்து வாட்டர் கேம்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். இப்போ நம்ம பார்ட்டு டூவில் கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போகோலாண்டு எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி தாண்டி உசிட்டேரியில் தான் இருக்குது. நீங்கள் என்ன எங்கள் வீடியோ பார்ட் ஒன்னை பார்க்கலன்னா நீங்கள் போயிட்டு பார்ட் ஒன் வீடியோவை பார்த்துருங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். நாங்கள் இப்போது கேம்ஸை பற்றி பார்க்கலாம். உள்ளார இருக்க கேம்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டேஷிங் காரும் புல் ரைடு மட்டும்தான் பர் ஹெட்டு 50 ருபீஸ். எக்ஸப்ட் டேஷிங் கார் நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃப்ரீன்றதுனால 2 சான்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரு ஒரு கேம்ஸ்லேயும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மார்னிங் வந்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் வாட்டர் கேம்ஸில் விளையாடலாம். நெக்ஸ்ட்டு ரைடு கேம்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். 2 ஸ்நாக் ஷாப் இருக்குது. அப்புறம் லஞ்சும் சேல்ஸ் பண்ணுறாங்க. வெஜ் பிரியாணி அண்ட் நான்வெஜ் பிரியாணியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. சில பேர்லாம் வீட்லேருந்து லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாங்க. நாங்கள் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸில் நாங்கள் சமோசா, ஐஸ்கிரீம், வெஜ் ரோல், பஃப்ஸ் இதெல்லாம் வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கோலி சோடா, ஸ்ப்ரைட்டு, கொக்கோ கோலா இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். மத்தியானம் லஞ்சை நாங்கள் ஸ்நாக்ஸ்லேயே முடிச்சுக்கிட்டோம். என்ன ஒரு ப்ளஸ்னா கேம்ஸ் இருக்க ஏரியாவில் மேலே ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3 o'clockக்கோ இல்லை 2 o'clockக்கோ போய் அங்கே கேம்ஸ் விளையாட போகிறீங்கன்னா வெயில் அடிக்குமோன்ற கவலை இருக்காது. அதனால் நாங்கள் ஜாலியாக விளாண்டோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சில கேம்ஸ்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு பார்க்கவே. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பயமே இல்லாமல் விளாண்டாங்க. சின்ன சின்ன கேம்ஸாக தான் இருந்துச்சு. குட்டியாக குதிரை, குட்டி காரு, குட்டி ஏலியன்ஷிப்பு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் புல் ரைட் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். அங்கே எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு புல் ரைடில் ஏறி போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த புல் ரைடுக்கு எல்லாம் பயந்துட்டு ஆகும்னு கத்திட்டு இருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் புல்லை சுற்றும் போது 1 மினிட்டுக்கு மேலே எல்லாருமே கீழே விழ ஆரம்பிச்சிட்டோம். யாருமே 1 மினிட்டுக்கு மேலே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த புல் எப்படி ஷேக் ஆகுதுன்னு. இந்த ஷேக்கிங்கில் தான் எல்லாருமே விழுந்துட்டோம். நெக்ஸ்ட்டு மிரர் ஹவுஸ் தான். நாங்கள் இதுக்குள்ளார போகிறப்போ ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாக ரெட் கலர் லைட்டு போட்டு ஃபுல்லாக மிரராக வச்சுருந்தாங்க. எந்த வேலை போகிறதுன்னே தெரியல. எங்கள் அம்மா அத்தையெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுருங்க, எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியோ வெளியில் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஹார்ஸ் ரைட் தான் ட்ரை பண்ணலான்னு போனோம். ஹார்ஸ் ரைடில் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் தான் ஹார்ஸ் ரைடை ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக ஏறி உக்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். செம ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரைடுக்கு தான் போனோம். நாங்கள் டொரேமான் ரைடுக்கு தான் நாங்கள் போனோம். டொரேமான் ரைடில் செம ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அது சுற்றுறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன தான் நாங்கள் எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணாலும் எங்கள் அம்மா அப்பாலாம் எங்கள் சேஃப்டிஸை தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. ஒவ்வொரு ரைட்லேயும் உட்காரும் போது எங்களோட சேஃப்டியை தான் செக் பண்ணாங்க. லாக்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமான்றதையும் செக் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மாதிரி ஃப்ராக் ரைட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் நாங்கள் போனோம். அந்த ஃப்ராக் ரைடு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃப்ராக் ஜம்ப் பண்ணுற மாதிரியே குதிச்சு குதிச்சு போயிட்டு இருந்தோம். செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த தவளை ரைடுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம். அதுதான் தவளக்கா ரைடு. நாங்கள் அன்றைக்கி தவளக்கா ரைடில் போனோம், தவளக்கா ரைடில் போகிறோன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். செம ஜாலியாக இருந்துச்சு. நாங்களாம் வச்ச பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டுருந்தோம். கப்பன் சாசர் ரைடில் தான் போனோம். செம ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் கத்திட்டு இருந்தோம். அந்த ஜாலினஸ்ஸை எதுலேயுமே நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு.
அப்படியே கப்பு செம்மையாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் பயந்துக்கிட்டு எனக்கு தலை சுற்றுது நாங்கள் இறங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல இறங்கிக்கிட்டாங்க. நாங்கள் தான் ஃபுல் கேம் இறங்கி விளையாண்டுட்டு இறங்கினோம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கொலம்பஸ் மாதிரி இருந்துச்சு, அதில் தான் நாங்கள் போனோம். அது செம ஹைட்டில் போணுச்சு, ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கேரிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் பயமே இல்லாமல் விளையாடிட்டு இருந்தோம், அதுலேயும் நிறையா கற்றுக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக நாங்கள் இந்த மாதிரி ஸ்விங்கப் மாதிரி இருக்கிற ரைடுக்கு தான் போனோம். இதுவும் லைட்டாக ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோவாகவும் போணுச்சு, இதில் லைட்டெல்லாம் இருந்துச்சு. இந்த கேமை முடிச்சுட்டு நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறந்துடாமல் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.